தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, மாதத்தின் முதல் சனிக்கிழமை தாய் ஆரோக்கிய அன்னையை நாடி வந்திருக்கின்ற உங்கள் அனைவருடைய ஜபங்களும் வேண்டுதல்களும் நிறைவாக இந்த தாய் உங்களுக்காக பரிந்து பேசி எல்லா அருள் வரங்களையும் பெற்றுத்தர சிறப்பாக இன்றைய நாளிலே நாம் இந்த திருப்பலின் வழியாக மன்றாடுவோம். மேலும் இன்று நம்முடைய திரு அவையானது புனித ஜஸ்டின் மறை வல்லுநர், அதே நேரத்திலே மறை சாட்சியாக மரித்தவர், அவருடைய நினைவை சிறப்பித்து கொண்டாடுகிறது. கிறிஸ்துவுக்காகவும் கிறிஸ்துவ நம்பிக்கைக்காகவும் தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்த மாபெரும் புனிதன் புனித ஜஸ்டின். ஆகவே அவரை போல நாமும் நம்பிக்கையில் என்றும் தோய்வடையாமல், என்றுமே இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஒரே நம்பிக்கை, அவரே நமக்கு வாழ்வு என்கின்ற அத்தகைய ஒரு நிறைவான மனதோடு என்றும் வாழைய திருப்பலியிலே நாம் செபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம்மடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும் என்றும் கண்ணியான மாட்சி மிகுந்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களில் நின்று நாங்கள் விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராங்க. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றே பெண் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வழுவாதபடி உங்களை காக்கவும் மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லவர் கடவுளே. திருத்தூதர் யோதா எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 17 மற்றும் 20-25 முடிய. அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதர்கள் முன்னுரித்த வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள். தூய ஆவியின் துணையுடன் வேண்டுதல் செய்யுங்கள். கடவுளது அன்பில் நிலைத்திருங்கள். என்றுமுள்ள நிலைவாழ்வை பெற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
இரக்கத்தை எதிர்பார்த்திருங்கள். நம்ப தயங்குவோருக்கு இரக்கம் காட்டுங்கள். வேறு சிலரை அழிவு தீயிலிருந்து பிடித்தெழுத்து காப்பாற்றுங்கள். மற்றும் சிலருக்கு இரக்கம் காட்டும்போது எச்சரிக்கையாய் இருங்கள். ஊனியல்வாள் கரைப்பட்ட அவர்களது ஆடையையும் வெறுத்து தள்ளுங்கள். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மாற்றி திருமுன் மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாகவும் நிறுத்தம் வல்ல நம் மீட்பராகிய ஒரே கடவுளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மாற்றியும் மாண்பும் ஆற்றலும் ஆட்சியும் ஊழிக்காலம் தொட்டு இன்றும் என்றென்றும் உரியன. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 63. உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. மாற்றலையும் மாட்சியையும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் உன்னீத மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 11. இறை திருவார்த்தைகள் 27-33 முடிய. இயேசுவும் அவருடைய சீடர்களும் மீண்டும் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு கோவிலில் நடந்து கொண்டிருந்த போது தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், மூப்பர்கள் ஆகியோர் அவரிடம் வந்து, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர், இவற்றை செய்ய உமக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் மறுமொழி கூறுங்கள். அப்போது எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என நான் உங்களுக்கு சொல்வேன்.
திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் யோவானுக்கு விண்ணகத்திலிருந்து வந்ததா அல்லது மனிதரிடமிருந்து வந்ததா எனக்கு பதில் சொல்லுங்கள் என்றார். அவர்கள் விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் அவரை நம்பவில்லை என கேட்பார். எனவே மனிதரிடமிருந்து வந்தது என்போமா என்று தங்களிடையே பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் மக்கள் அனைவரும் யோவானை ஒரு இறைவாக்கினராக கருதியதால் அவர்கள் அவர்களுக்கு அஞ்சினார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம் எங்களுக்கு தெரியாது என்று பதில் உரைத்தார்கள். இயேசுவும் அவர்களிடம் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நம்முடைய திரு அவையானது புனித ஜஸ்டின் மறை சாட்சி மறை வல்லுநருடைய நினைவினை சிறப்பித்து கொண்டாடுகிறது. அசாதாரணமான தத்துவ அறிவை தன்னுடைய சிறு வயதிலிருந்தே பெற்றிருந்தார் புனித ஜஸ்டின். அவருடைய வாழ்க்கையில மிக முக்கியமாக தேடல் இருந்தது. தேடல் என்று சொல்லுகின்ற பொழுது கடவுளை முழுமையாக அறிய வேண்டும், கடவுளை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும், கடவுள் உண்மையானவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற தேடல் தன்னுடைய வாழ்க்கையிலே இருந்தது. ஆகவே அந்த உண்மையை அவர் தேட ஆரம்பித்தார். இயேசுவின் பிரியமானவர்களே, முதல் இரண்டாம் நூற்றாண்டுகளிலே மிக முக்கியமாக தத்துவ இயல் அதிகமாக கிரேக்கத்திலே பரவி இருந்தது. ஆகவே இவர் இந்த தத்துவ பள்ளிகள் என்று நாம் சொல்லுகின்றோம், ஃபிலோசாஃபிக்கல் ஸ்கூல்ஸ். ஆகவே இந்த தத்துவ பள்ளிகள் எல்லாம் இடங்களுக்கும் சென்று பயின்ற ஆரம்பிக்கின்றார், தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றார். ஆனால் கடைசி வரையிலும் இந்த தத்துவம் தன்னுடைய தேடலுக்கு ஒரு சரியான விளக்கம் தராமல் போனதை அவர் அங்கே சுட்டி காட்டுகின்றார். ஆகவே இயேசுவின் பிரியமானவர்களே, தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய தேடலிலே பலவிதமான சிக்கல்களை கண்டெடுத்த புனிதர் இறுதியாக தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவை தேட ஆரம்பித்தார். அந்த நிறைவு எங்கே என்றால் இயேசு கிறிஸ்துவிடம்தான் அந்த நிறைவு என்றும் இருக்கிறது என்பதை அவர் அறிந்து கொள்ளுகிறார். ஆகவேதான் அவர் மிக முக்கியமாக ஒரு கிறிஸ்தவராக மாற நினைக்கின்றார். ஆகவே திருமுழுக்கு பெற்று அதுவும் ஒரு சிறந்த கிறிஸ்தவராக தன்னுடைய வாழ்க்கையில் என்றும் இருக்க வேண்டும் என்று அவர் ஆவல் கொள்வதை நாம் பார்க்கின்றோம். மிக முக்கியமாக தன்னுடைய பணியிலே அவர் கிறிஸ்தவர்களுக்கு பல கடிதங்களை அவர் எழுதியிருக்கின்றார். அந்த கடிதங்களை அவர் அப்பாலஜி என்றும் தற்காப்பு இலக்கியம் வழியாக அந்த கடிதங்களை அவர் எழுதினார். மிக முக்கியமாக அந்த கடிதத்திலே அவர் இவ்வாறாக குறிப்பிடுகின்றார், கிறிஸ்தவர்கள் பயப்பட வேண்டாம், கிறிஸ்தவத்தை அறிக்கையிட தயங்க வேண்டாம், மரண தீர்ப்பு உங்களுக்கு வந்தாலும் மரண தண்டனை உங்களுக்கு காத்திருந்தாலும் தயங்காமல் நீங்கள் வெளிப்படையாக முன்வந்து நான் கிறிஸ்தவன் நான் கிறிஸ்தவள் என்று அறிக்கையிடுங்கள், கடவுள் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார், தன்னம்பிக்கையை நிறைவாக உங்களுக்கு கொடுப்பார் என்று தன்னுடைய அந்த அப்பாலஜி தற்காப்பு இலக்கியத்திலே இவ்வாறாக குறிப்பிடுகின்றார். அன்னை மரியாளையும் ஏவாளையும் ஒரு கோட்டில் நிறுத்தி வைத்து அவர் இவ்வாறாக சொல்லுகிறார், ஏவாளால் சாவும் அதே நேரத்திலே பாவமும் தான் நம்முடைய உலகிற்கு வந்தது, ஆனால் அன்னை மரியாள் வழியாக வாழ்வும் தியாகமும் நம்முடைய உலகத்திற்கு வந்திருக்கிறது. ஆகவே இந்த அன்னை மரியாளை பற்றி கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கை என்றுமே நலமான வளமான வாழ்வாக அமையும் என்பதையும் புனித ஜஸ்டின் மறைசாட்சி நமக்கு அறிவுறுத்துகின்றார். இயேசுவின் பிரியமானவர்களே, அத்தகைய ஒரு தன்னம்பிக்கையோடும் பலத்தோடும் வாழ்ந்து காட்டிய புனித ஜஸ்டின் இறுதியாக தலை வெட்டப்பட்டு அவர் ஒரு மறைசாட்சியாக கொல்லப்படுகின்றார். இன்றைய நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நற்செய்தியிலே மீண்டுமாக
அவரோடு இருந்த பரிசேயர், சதுசேயர், அதே நேரத்திலே தலைமை குருக்கள் பல கேள்விகளை இயேசுவுக்கு முன்பாக வைக்கின்றார்கள். மிக முக்கியமாக இயேசு முழு அதிகாரத்தோடு அவர் போதிக்க ஆரம்பிக்கின்றார். ஆகவே இன்றைய நற்செய்தியினுடைய பின்புலம், பேக்ரவுண்ட் எது என்று சொல்லுகின்ற பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்திலே இருந்த வியாபாரிகளை அனைவரையும் ஓட ஓட விரட்டுகின்றார். என்னுடைய தந்தையினுடைய இல்லம் கல்வர்களின் குகையாக மாறியிருக்கிறது, இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த தேவாலயத்தை சுத்தப்படுத்துகின்றார். ஆண்டவர் தூய்மை ஆக்குகின்றார். ஆகவே இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பரிசேயர், சதுசேயர், தலைமை குருக்கள், எவ்வாறு இந்த மனிதன் இதையெல்லாம் ஏன் செய்கிறார், எந்த அதிகாரத்தோடு செய்கிறார் என்றுதான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவை நோக்கி இந்த கேள்வியை எழுப்புகின்றார்கள். இயேசுவின் பிரியமானவர்களே, புனித ஜஸ்டின் மறைசாட்சி இவ்வாறாக இயேசுவினுடைய அதிகாரத்தை பற்றியும் அவர் ஒரு சில வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 30 ஆண்டுகள் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை தயார்படுத்தினார். ஆகவே அந்த தயார்படுத்துகின்ற நேரத்திலே தந்தை கடவுளினுடைய அன்பில் அவர் வளர்ந்தார். அதே நேரத்தில் அன்னை மரியாளினுடைய அரவணைப்பிலும் அவர் வளர்ந்ததால் உண்மையாகவே கடவுளினுடைய அதிகாரத்தை பெற்றவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய அதிகாரத்தை அனைத்து இடங்களிலும், மிக முக்கியமாக ஏழை எளியவர்கள் எங்கெல்லாம் நசுக்கப்படுகின்றார்களோ அவர்கள் மத்தியிலும், அதே நேரத்தில் எங்கெல்லாம் யூதர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் எங்கெல்லாம் சட்டத்தை வைத்து மனிதத்தை குறைத்து அவர்களை கீழே தள்ளுகின்றார்களோ அங்கெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாரத்தோடு போதித்தார் என்று சொல்லுகிறார். இயேசுவின் பிரியமானவர்களே, என்றும் நம்முடைய வாழ்க்கையிலும் பல தருணங்களிலே நாமும் இந்த மக்களைப் போல இருக்கின்றோம், பரிசேயர்களைப் போல, சதுசேயர்களைப் போல, தலைமை குருக்களைப் போல. காரணம், அவர்கள் இயேசுவை குற்றம் சாட்ட வேண்டும், இயேசுவினுடைய வாழ்க்கையிலே அவர் செய்வது எல்லாம் தவறு என்று நிரூபிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வாழ்ந்தார்கள். இன்றும் நம்முடைய குடும்பங்களிலே பல நேரத்திலே பிறர் மீது குற்றம் சாட்டுவதற்காகவே வாழ்வதைப் போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று கணவன் மனைவி இடையே பிரிவினைகள், பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது என்றால், ஒன்று, ஒருவர் மற்றவர் மீது குற்றம் சாட்டுவது. ஆகவே குற்றம் சாட்டுவது என்று சொல்லுகின்ற பொழுது, நான் நல்லவனாக இருக்கிறேன், நான் இதையெல்லாம் செய்கிறேன், நீர் இதை செய்யவில்லை என்கின்ற நோக்கத்தோடு ஒருவரை குற்றம் சாட்டுகின்ற அந்த ஒரு மோசமான பண்பு நிலையை நாம் கொண்டிருக்கின்றோம். அதே பண்பு நிலைதான் அவர்கள் கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த நன்மையை பார்க்கவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்வையற்றோருக்கு பார்வை தந்து அவர்களை என்றுமே தூக்கி எழுப்புகின்ற ஆண்டவராக இருக்கின்றாரே, அதை அவர்களால் பார்க்க முடியவில்லை. ஏழை எளியவர்கள் பக்கமாக சென்று அவர்களுக்காக என்றுமே நான் இருக்கிறேன், தந்தை கடவுளும் உங்களுக்காக இருக்கின்றார், நானும் உங்களுக்காகவே வந்திருக்கிறேன் என்று அந்த ஏழை எளியவர்களோடு அவர் உறவாடினாரே, அதையும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல். பாவிகளோடு என்றுமே அவர் உணவருந்தினார், பாவிகளை மன்னித்தார், அதையும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முன்வராத சூழலிலே தள்ளப்பட்டார்கள். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூடி கிடந்த அந்த ஊன கண்களை திறக்க அவர் பெரிதும் முயற்சி செய்கின்றார். ஆனாலும் பல தருணங்களிலே ஆண்டவருடைய முயற்சியானது பல தருணங்களிலே அது செல்லாக்காசாக அங்கே ஆகின்றது. ஆனால் இருந்தபோதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்கள் கேட்கின்ற கேள்விகளை வைத்தே அவர்களை மீண்டும் சாடுவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே எந்த அதிகாரத்தினால் நீர் இதை செய்கிறீர் என்று அவர்கள் பலமுறை ஆண்டவர் இயேசுவை சோதித்தார்கள். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் எங்கிருந்து வந்தது என்றால், தந்தை கடவுள் அவருக்கு கொடுத்த அங்கீகாரம், தந்தை கடவுள் அவருக்கு கொடுத்த அதிகாரம், அதே நேரத்திலே பாவத்தின் மீதும் அதே நேரத்திலே சாவின் மீதும் அதிகாரம் கொண்டவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆகையில் இயேசுவின் பிரியமானவர்களே, இயேசுவை ஒரு தொந்தரவாகவும் அதே நேரத்திலே ஒரு கலகமாகவும்
அவரை ஒரு குழப்பவாதியாகவுமே அவர்கள் பார்த்தார்களே தவிர, அவரை மெசியாவாகவும் அவரை உயிருள்ள இயேசுவாகவும் அவர்தான் நமக்கு மீட்பு என்பதையும் பார்க்க மறுத்தார்கள். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் பல தருணங்களிலே நம்முடைய மனக்கண் அல்லது ஊனக்கண்ணாக பார்க்க முடியாமல், நம்பிக்கையை பெற முடியாமல் நாமும் தவித்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே நாமும் இறை இயேசுவிடம் அந்த நம்பிக்கையை நமக்கு நிறைவாக்கி, அந்த நம்பிக்கையில என்றும் நாம் வாழ இந்த நாளிலே சிறப்பாக ஆண்டவரிடம் நாம் கேட்போம். புனித ஜஸ்டின் மறைசாட்சி தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த நம்பிக்கையில் வாழ்ந்தார். அந்த நம்பிக்கைக்காக இரத்தம் சிந்தினார். அந்த நம்பிக்கையே வாழ்வு என்பதை உறுதிப்பட அனைவருக்கும் அவர் பறைசாற்றினார். இன்று எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் எத்தகைய நம்பிக்கையில் நாங்கள் வளருகின்றோம்? குறைகளோடு நாங்கள் இருக்கின்றோமா? குற்றம் சாட்டிக்கொண்டு நாங்கள் வாழ்கின்றோமா என்று சிந்திப்போம். இறை ஆண்டவர் நிறைவாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்னை மரியாள் இந்த முதல் சனிக்கிழமையிலே தொடர்ந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. திருவழியில் படைத்ததெல்லாம் சரவந்தோ மரம் பொருளே, திருவழியில் நினைவு எல்லாம் பெயர் சொல்லும் என் வாழ்விலே ஒளி வீசும். படைத்ததெல்லாம் சரவந்தோ மரம் பொருளே, சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு நாம் என்றுமே நிறைவாக தரும்படியாக மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் மகிழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பழி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றுமை வேண்டுகிறோம். இவ்வாறு உடைய திருமகனின் தாயான புனித ஆரோக்கியனின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமலும் இருப்பனவாக. மான்மாவுடன் இருப்பாராக. ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ அது தகுதியும் நீதியும் ஆனது. மிக சிறப்பாக நன்றி கலந்த புகழுடைய பணிவை ஏற்றி போகுவது மிகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் இன்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அருபெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக மடியாரின் தாழ்நிலையை கண்ணோற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகனைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்ததால் உமது இறக்க பெருக்க எல்லாம் காலங்களிலும் நீடிக்க செய்கிறீர். அவர் வழியாக மிது மாண்பை வானத்தூதரின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்து மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையோடு இறைஞ்சு புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. மிருதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். மிருதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்ற இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை போரும் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமண நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கு நன்றி கூறுகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியான் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தாலும், எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லாம் திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தாலும், மேலும் உயிர்ச்சல் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றிடலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், சிறப்பாக இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித ஜஸ்டின், மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வின் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, உயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தை நோக்கி நம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். முதல் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்புமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மதத்திற்கு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி மத திருவுலத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக, மன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, உங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அழுகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற
உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித ஆரோக்கிய அன்னையினுடைய நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறுகின்ற நாங்கள் அதே அன்னையை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. ஏகலாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமையை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆரோக்கிய அன்னையின் ஆசிரோடு சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.